வெல்கம் டு தமிழ் ஹவுஸ்வைஃப் சேனல். இந்த வீடியோவில் குக் வித் கோமாளி ப்ரோக்ராமில் ரம்யா பாண்டியன் செய்த சிக்கன் கீ ஃப்ரை எப்படி செய்யலாம்னு வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து தமிழ் ஹவுஸ்வைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் நம் சேனலில் பதிவிடுகிற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்களாக வந்து சேரும். இன்றைக்கி நான் அரை கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா சிக்கனை ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு தேவையான பொருள் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு உளுத்து சேர்த்துடலாம். ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கூடவே நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் எடுத்து ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன், அதை சாறு உள்ளே சேர்த்துடலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலா வறுத்து எடுத்துடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிடலாம். பேன் சூடானதும் ஒரு அஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் அந்த மாதிரி சேர்க்கதாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாலு மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதில் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் அஞ்சு எடுத்திருக்கேன். உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்திருக்கேன், நம்ம அதையும் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். ஒரு பத்து வெந்தயம் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். நல்லா மசாலா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துடலாம். மாற்றி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மசாலா பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம வறுத்த மசாலாவை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிடலாம். பேன் சூடானதும் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். எல்லா சிக்கனையும் உள்ளே சேர்த்துடலாம். தீயை வந்து மிதமான சூடில் வச்சுக்கோங்க. எல்லா சிக்கனையும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு எல்லாமே ஈவனாக நெய்யில் நல்லா வேகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நெய்யில் ஃப்ரை பண்ண சிக்கனை பவுலுக்கு மாற்றி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதே நெய் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். மசாலாவில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே நெய்யில் நல்லா வதக்கி விட்டுடலாம்.
நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்து இந்த நெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரவும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கன் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். ரொம்பவே சூப்பரான சிக்கன் கீ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.